அதே மாதிரி கடைசியாக வந்து நித்யா மேனன், அவங்கள பற்றி நான் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். என்னென்னா நான் ரொம்ப ரசித்து ரொம்ப எனக்கு அவங்கள வந்து ஒரு ரொம்ப பிடிக்கும். ஒரு டேலண்டடான ஒரு ஆக்ட்ரஸாக எனக்கு என் படத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும். பெண் அப்படின்றவளை வந்து நான் வந்து ஒரு உதாரணமாக ஒரு முக்கியமானவளாக ஒரு வாழ்க்கையில் திருப்பு முனையை தர்றவளா, இல்லை அவள் வந்து தன்னோட வாழ்க்கையில் எல்லா இடங்களையும் பங்கெடுத்துக்கிறவளா. ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படி நிறையா கிராஸ் பண்ண பெண்களை தான் நான் பார்த்துருக்கேன். அம்மாவா, தங்கச்சியா, அக்காவா, மகளா, மனைவியா, காதலியா, அப்படி நிறைய பெண்களை நான் பார்த்துருக்கேன். அந்த பெண்களோட ஒவ்வொரு உருவத்தையும் நான் ஒவ்வொரு விதமாக என்னோட படங்களில் கொண்டு வருவேன். அப்படி என்னோட சக தோழியாக இருந்த ஒருத்தியாக நான் கொண்டு வரணுன்றதான் என்னுடைய ஆசையாக நான் பார்த்தப்போ எனக்கு தெரிஞ்ச முகம் நித்யா மேனன். அந்த நித்யான்றவங்கிட்ட ஒரு அளவிட முடியாத ஒரு வேற ஒரு அழகு இருக்கும். அந்த அழகோட சேர்ந்து வந்த ஒரு நடிப்பு இருக்கும். அவங்களோட முந்தைய படங்கள் சிலதை பார்த்துட்டு இந்த பொண்ணு இந்த படத்துக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு கேட்டப்போ, அவங்க ரொம்ப பிஸி தெலுங்குல நிறைய படங்கள், அவங்க பண்ண படங்கள்லாம் ஒரு ஹீரோ படங்கள் மாதிரி வரிசைப்படுத்தலாம். எல்லா படமே சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ்னு தெலுங்குல. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிறப்ப நான் இந்த படத்துக்காக போய் கேட்டப்போ, கதையை கேட்ட உடனே இதை நான் நடிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வேற எதுவும் பார்க்க மாட்டாங்க, இந்த நடிகரா கூட யார் நடிக்கிறா இல்லை யார் ப்ரொடியூசரு இல்லை என்ன சம்பளம் அதை பற்றிலாம் கேட்க மாட்டாங்க, கதை சொல்லுங்க அப்படிம்பாங்க. அந்த கதையை சொன்னோம்னா இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல, அப்புறம் இந்த இதில் நான் நடிக்க மாட்டேன், இப்படி இருந்தால் நான் நடிப்பேன். ஒரு பாலிசி, அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு பாலிசி வேணும். அந்த பாலிசி அழகாக வச்சுக்கிட்டு அந்த இந்த கதையை தேர்ந்தெடுத்துட்டு அவங்க வந்து நடித்தாங்க. நடிக்கும் பொழுது நான் சில இடங்களில் பயங்கரமாக பிரமிப்பேன். என்னென்னா ஒரு ரியாக்ஷன் வச்சுருப்போம் எல்லோரும், ஒரு அழுகை, ஒரு கோபம், ஒரு சிரிப்பு, இப்படிலாம் வரணும் அப்படின்னு நம்ம பண்ணும்பொழுது எல்லார்ட்டையும் ஒரு ரொட்டீனான ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் சந்தோஷப்படணும் நித்தி அந்த இடத்துல அதை பார்த்துட்டு அந்த ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படணும்னு சரி அப்படிம்பாங்க. இல்லை எப்படி பண்ண, இல்லை நீங்கள் ரெடி டேக் போயிடலாம் அப்படிம்பாங்க. ஓகே, நான் நம்பிக்கை உண்டு அவங்க மேலே எனக்கு, ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. ஸோ நான் ஓகே ரெடி டேக் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி டேக்குன்னு சொன்னால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது ரியாக்ஷன் ஒன்று வந்து விழுகும். அது ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும் அவங்க இன்வால்வ் ஆவாங்க. இன்வால்வ் ஆகி தான் எப்படி பண்ணணுன்றத நடிக்கிறத டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இந்த படத்தில் ஒரு அழகான தோழியாக இந்த படத்தில் சத்வானந்த் கூட, இந்த படத்தில் நான் ஒரு சில விஷயங்களை பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு புதுமையான அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே கொஞ்சம் புதுமையாக இருக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணும்பொழுது என்னென்னா ஒன்று கொடுக்குற விதத்தில் மாடனா, இன்னொன்று நடிக்க வைக்கிறவங்களோட, இன்னொன்று உறவு முறைகளில் காதல் அப்படின்ற ஒன்று தான் ஒரு படத்துக்கு அவசியமா? காதல் இருந்தால் தான் ஒரு படம் ஓடும்னு ஏன் சொல்லணும்? அது இல்லாமல் கூட ஒரு படம் பண்ணலாம். அந்த ஒரு படம்னா ஒரு வில்லன் இருக்கணுமா? அந்த வில்லன் இல்லாமல் கூட ஒரு படம் பண்ணலாம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் படம் பார்க்கறோட மனசுக்குள்ள, படம் பார்க்குறவனோட அடித்தளத்துக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயமா இருந்தால் காதலை தூக்கி போட்டு, வில்லனிக்கை தூக்கி போட்டு, ஹீரோஸை தூக்கி போட்டு படம் பார்க்க ஆடியன்ஸ் தயார். அவங்க மேலே இருக்க நம்பிக்கையில் இந்த கதையை இந்த ரெண்டு பேரை நம்பி நான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு பேரும் மிக அழகாக அதை பண்ணியிருக்காங்க.